Today, we are indeed very, very proud to honor veteran scholar Dr. Rama Kausalya, madam, here. You can give her a very big hand, definitely. Before we honor her, we'll be having a special program by her, a lecture demonstration on the musical aspects in Tevaram. This will be followed by the award function. Now, over to Dr. Kausalya, madam, for her presentation on the musical aspects in Tevaram. Tiruchitrambalam. Indha nalla maalai poludhil ungal athunai perai vanangi magizhgiren. Miga periya oru thalaippu. அதை இயன்ற வரையில் ஆங்காங்கே தொட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். சொல்லுவார்கள் அதை போல, பார்க்கடலில் கரையில் நிற்கும் பூனை போல ஆசை பற்றி அறையலுற்றேன். தேவாரம் என்பது சைவ சமய பக்திமை பாடல்களின் தொகுப்பு. தலைப்புக்குள் போவதற்கு முன்னால் நால்வர் துதியும் கணபதி துதியும். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி பிடியதன் ஊறு உமை கொள்ள மிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வரம் அருளினன் மிகு கொடை வலிவினர் பயில் வலி வல முறையிறைய திருமுறை பாட எடுத்துக்கொள்ளும் பொழுது முதலில் நால்வர் துதியும் கணபதி துதியும் பாடி பிறகுதான் ஏனையவற்றை பாடுவது மரபு. சைவ சமய பத்திமை பாடல் என்று சொன்னோம். தேவாரத்தை தமிழ் மறை திராவிட வேதம் என்று அழைப்பது மரபு. வேதம் சொற்களை மட்டும் கொண்டதல்ல, வேத கீதம் அது. வேதத்தை விட்டு அறமில் என்கிறார் திருமூலர். வேதத்திற்குள்ள அத்துணை பெருமைகளும் சக்தியும் தேவாரத்திற்கும் உண்டு. தேவாரம் வேதசாரம் என்றே காசிவாசி செந்திநாதர் அவர்கள் ஒரு நூலே எழுதியிருக்கின்றார்கள். இந்த பத்திமை பாடல்கள் ஒரு அற்புதமான தொகுப்பு. இது எழுந்த சூழலை பார்த்துவிட்டு அவற்றை பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். நமக்கு தெரியும், சங்க காலத்திலும் காப்பிய காலத்திலும் நம்முடைய கலைகளும் வாழ்க்கை முறையும் எவ்வாறு இருந்தது என்று. மிக மிக உன்னதமான நிலையில் இருந்ததாக நூல்கள் வாயிலாக அறிகின்றோம். பின்னாலே ஒரு இருண்ட காலம், என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை. சமயமும் மொழியும் பிற ஆதிக்கங்களினால் பின்னாலே சென்று விட்டன.
ஐந்தாவது நூற்றாண்டு வரை இது தொடர்ந்தது. மிக ஒரு சோகமான செய்தி என்னவென்றால், அந்த மரபு அறுபட்டு போன, இழை அறுபட்டு போன காரணத்தினாலே நம்முடைய கலைகள் எல்லாம் எவ்வாறு இருந்தன என்பதை எழுத்தளவில் தான் இருக்கின்றன. பரிபாடல் என்று பாடல் தெரியும், அதை எப்படி பாடுவது என்று தெரியாது. இப்படித்தான் ஒவ்வொன்றும் போய் மறைந்து போயின. சமயமும் மறைந்து பின்னாலே மங்கி நின்றது, மொழியும் மங்கி நின்றது. இந்த ஒரு காலகட்டத்தில்தான் நாயன்மார் தோன்றி ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தார்கள், மறுமலர்ச்சியை கொடுத்தார்கள். பாரத தேசம் முழுதும் ஒரு மறுமலர்ச்சிக்கு, அதை பக்தி இயக்கம், பக்தி மூமெண்ட் என்றே சொன்னார்கள். அந்த பாரத தேசத்து பக்தி இயக்கத்துக்கு தொடக்க புள்ளி நாயன்மார். தமிழகத்தில்தான் அந்த புள்ளி தொடங்கியது. மறுமலர்ச்சி இயக்கத்திற்கான பக்தி இயக்கத்திற்கான தொடக்கம் தமிழகம்தான், தொடங்கியவர் நாயன்மார். நாயன்மாரும் ஆர்வாகும் தொடங்கிய அந்த அலை இந்தியா முழுவதும் ஒரு வலம் வந்தது. கர்நாடகத்திலே தாசர்கள், வடமேற்கிலே மகாராஷ்டிரத்திலே துக்காராம் போன்ற எண்ணற்ற பக்தர்கள், ராஜஸ்தானத்திலே மீரா, குஜராத்திலே நரசி மேத்தா, பஞ்சாபிலே குருநானக், சர்வசமய சமரசம் பேசிய கபீர், வாரணாசியிலே துளசிதாஸ், சூர்தாஸ், ராமதேவர், இத்தனை பேர் அங்கிருந்தார்கள். ராமானந்தர் ரவிதாஸ், இப்படி வந்தது அந்த அலை. கிழக்கே சைத்தன்யர் அது வரைக்கும் அந்த வந்தது. அந்த ஆடலுக்கான அந்த ஒன்றை புகுத்தியவர் சைத்தன்யர் தான். அந்த டான்ஸ் எலிமெண்ட் வந்தது சைத்தன்யர் காலத்திலே தான். ஆக இந்தியா முழுதும் நூற்றாண்டுகள் தொடர்ந்தது அந்த அலை. அந்த அலைக்கு வித்திட்டவர்கள் நாயன்மார். இங்குதான் அந்த மறுமலர்ச்சி தோன்றியது. வித்திட்டவர்கள் நாயன்மார், அதை வளர்த்தவர்களும் அவர்கள்தான். அற்புதமாக வளர்த்தார்கள். அவர்கள் எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா? ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு ஒரு தர்மம் இருந்தது. யாகம் செய்ய வேண்டும், கடுமையான தவம் இயற்ற வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஒவ்வொரு யுகத்திலும் இருந்த போது, இன்றைக்கு அவன் பெயரை சொன்னாலே போதும், மனதை அவனுக்கு கொடுத்தாலே போதும் என்று ஒரு நிலையை உண்டாக்கினார்கள். கீர்த்தனம் என்ற ஒன்றை, நவவித பக்தியிலே கீர்த்தனம் என்ற ஒன்றை கை கொண்டார்கள். இசை அவர்கள் துணை நின்றது. மற்ற சமயங்களெல்லாம் இசைக்கலையை காம உத்தீபனம் என்று விளக்கிய பொழுது இவர்கள் அது மோட்ச சாதனமாக்கி கொண்டார்கள். தலங்கள் தோறும் சென்றார்கள், ஊர் ஊராக சென்றார்கள். இன்று சொல்கிறோம் அல்லவா, சென்று அடைய வேண்டும், ரீச் போய் அடைய வேண்டும். நான் கூட சொல்கிறேன் எங்கள் ஃபவுண்டேஷனில், ஐ வாண்ட் ரீச் தி அன்ரீச்சபிள். அது அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு எதுவும் நம்ம ஒன்றும் புதுசாக எந்த டேம் புதுசு கிடையாது. இவர்கள் சென்றார்கள், மக்கள் ஊர் ஊராக சென்றார்கள். அந்த தலத்தை இறைவனை பாடினார்கள். ஏன் ஊர் ஊராக சென்று பாடினார்கள்? எனக்கு எங்களூர் இறைவன் வழியாக தான் மற்றவர்களை பார்க்க முடியும். மயிலாப்பூரில் இருப்பவர்களுக்கு கபாலீஸ்வரர் தான் மிகவும் நெருக்கமானவர். ஏனைய தெய்வங்கள், ஏனைய க்ஷேத்திரங்கள் போனால் கூட கபாலீஸ்வரர் வாயிலாகத்தான் அந்தந்த சுவாமிகளை அவர்கள் பார்க்க முடியும். திருவான்மையில் இருந்தால் மருந்தீஸ்வரர் தான் ஒரு அண்மையானவர்கள், நெருக்கமானவர்கள். என்னை கேட்டால் எங்கள் ஐயாரன் வாயிலாகத்தான் மற்ற தெய்வங்களை நான் பார்ப்பேன். அப்படி அவர்கள் நெருக்கமானது அந்தந்த தலத்து இறைவன். ஆகவே அவர்கள் தலங்கள் தோறும் சென்றார்கள், அந்த தலத்து இறைவனை பாடினார்கள். இசை அருமையாக கை கொடுத்தது. இவர்கள் பக்தியையும் இசையையும் சமயத்தையும் ஒருங்கே வளர்த்தார்கள். உத்தமமான வாகையக்காரர்கள். பிரவாகமாக வந்தது. இசையும் பாடலும் ஒருங்கே வெளிப்பட்டன. சாமமூர்த்தவர்கள் சொல்வது போல, இட் வாஸ் எ கம்பைன்டு தாது மாது ஸ்ட்ரீம். அப்படியே கொட்டியது அவர்களுக்கு. அவர்களுடைய அனுபவம், இறை பக்தியும் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரவாகமாக வந்தது. தலங்கள் தோறும் சென்று பாடினார்கள். இதிலே ரொம்ப ஆச்சரியமான என்னவென்றால், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கத்தை எல்லாம் விட்டு பக்தி மார்க்கத்துக்கு சென்றார்கள். எல்லோரும் சமம் என்று சொன்னார்கள். எண்டோல் ஈசர்க்கு எழில் மாடம் எழுவது எடுத்தவனும், பாடியவனும், பாண்டம் செய்தவனும், மனத்தாலே கோவில் கட்டினவனும் எல்லோரும் சமம். ஆண் பெண் பேதமற்று இருப்பவன் இல்லாதவன் என்ற பேதமற்று மனதை கொடுத்தால் போதும், இறைவன் உன்னிடம் வருவான் என்ற ஒரு நெறியை உண்டாக்கினார்கள். பாடுங்கள் என்று சொன்னார்கள், பாடினார்கள், பாட வைத்தார்கள். அப்படி ஒரு சமய மறுமலர்ச்சியை உண்டாக்கினார்கள். நவவித பக்தியில் அந்த கீர்த்தன் என்பது மிக எளிமையாக மக்களிடம் சென்று சேர்ந்தது.
இவர்கள் எல்லோரும் எப்பொழுது தோன்றினார்கள் என்றால், சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டின் இடையிலே தோன்றினார்கள். நாவுக்கரசர் 6ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலே தோன்றினார். சுந்தரர் 7ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலே தோன்றினார்கள். இவர்கள் எல்லோருமே ஒவ்வொரு காலகட்டத்திலே வந்தாலும் கூட அந்த சைவ பக்திமை பாடல்கள் வாயிலாக மக்களிடம் மறுமலர்ச்சி உண்டாக்கினார்கள். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நமக்கு இசையோடு கிடைக்கின்ற முதல் இசை வடிவம் தேவாரம் தான். உலகத்திலேயே இசை வரலாற்றிலேயே யங்கஸ்ட் மியூசிக் கம்போசர் ஞானசம்பந்தர் தான். 3 வயது குழந்தை பாடியது. பித்தா பெரிசூடி என்றெல்லாம் பின்னாலே பாடினார்களே, அதற்கு முன்னாலே தோடுடைய செவின் என்று கை நீட்டி 3 வயது குழந்தை பாடியது யங்கஸ்ட் மியூசிக் கம்போசர். கம்போசர் என்ற வார்த்தை நமக்கு பொருந்தாது. இது கம்போசர் வார்த்தையெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கு சொல்கிறோம். நம்முடையவர்கள்லாம் வாகேயக்காரர்கள், கம்போசர்ஸ் கிடையாது. இன்னும் பொதுவான சொல்லுங்கனாலே கம்போசர் என்று சொல்கின்றோம். அந்த தேவார காலத்துக்கு இருந்தது. பிறகு என்னமோ ஒரு மக்களிடமிருந்து மங்கி தேவார இசை காணாமல் போய்விட்டது. இசையுடன் எழுந்தது தான், மக்களிடம் இருந்தது தான், என்ன ஆச்சு என்றே தெரியவில்லை. ராஜராஜன் தில்லை கோவிலிலே இருந்த பூட்டி கிடந்த தேவார பணுவல்கள் ஏடுகளை எல்லாம் நம்பியாண்டார் நம்பிகள் துணை கொண்டு மீட்டெடுத்தான். போனவை போக கரையான அரித்தவை போக எஞ்சியவை கிடைத்தன. ஆயிரக்கணக்கில் பாடினார்கள், 100 கணக்கில் தான் கிடைத்தன. இருந்த போதும் கூட அவற்றெல்லாம் தொகுத்தான். முதல் 7 திருமுறைகளாக தொகுத்தளித்தான். 12 திருமுறைகளே 7 தேவாரம் அமைந்தது. பொதுவாக தேவார பாடல் எப்படி இருக்கும்? பதிகம் என்று சொல்லுவோம். பதிகம் என்றால் 10 பாடல் கொண்டது என்று பொதுவாக பொருள். இந்த பதிக வழியை நமக்கு காட்டி கொடுத்தவர் காரைக்கால் அம்மையார். பதிக பெருவழியை காண்பித்து கொடுத்தவர் ஒரு பெண்மணி, காரைக்கால் அம்மையார். மிக பெருமையான விஷயம் அது. 10 பாடல் கொண்டது, ஸ்டான்சாஸ் சொல்லும் இல்லையா, கொண்டது ஒரு பதிகம் பொதுவாக. ஞானசம்பந்த பெருமான் பாடியவற்றில் 11 உண்டு, சில 12 உண்டு. திருநாவுக்கர் சுவாமிகள் பாடுது 10 தான் இருக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது 10 இருக்கும், 11 இருக்கும். இதுதான் என்னோடய அமைப்பு. அமைப்பில் அதிகமாக போகவில்லை. இசை திருப்தி செய்தியை சொல்ல வேண்டிய காரணத்தினாலே நான் அமைப்பு குறித்து போவதில்லை. அவர்கள் பண்முறையிலே பாடினார்கள். அந்த காலத்து இந்த இசை முறை பண்முறை என்பது. 103 பண்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். என்ன ஆயிற்று என்று தெரியல, ஒன்றும் புரியவில்லை. அவற்றையெல்லாம் சொல்லலாமே தவிர, ஒரு யாழ் என்று சொன்னால் வீணையை நினைத்து கொண்டு யாழை பார்க்கணும், எப்படி யாழ் புரியும்? நமக்கு புரியாது. அந்த காலத்தில் ரொம்ப ஆச்சரியம், அவ்வளோ யாழை பற்றி இலக்கியங்களாம் அவ்வளோ பேசிக்கிட்டுனா மருந்துக்கு கூட ஒரு யாழ் இல்லை நம்மக்கிட்ட. என்ன ஆயிடுச்சு? ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னு அந்த இருண்ட காலத்தில் என்ன ஆச்சுன்னே புரியல. ஆக நாமும் இப்போ என்னப்பட்ட பண்ணை வந்து நம்மளுடைய இசை மூலமாக பார்க்கின்ற பொழுது அங்கங்கே தயங்கி தயங்கி நிற்கிறோம். தெரியல, ஒன்றுமே தெரியல. அந்த எல்லா பண்களிலேயும் தான் அந்த பாடல்களும் இருந்திருக்க வேண்டும், ஆனால் தெரியல. பிறகு என்ன செய்தார்கள், அவர் ராஜராஜன் மீட்டெடுத்த போதும் கூட அவர்களுக்கு அந்த ஒரிஜினல் மியூசிக் செட்டிங் தெரியல, அவர்களுக்கு தெரியவில்லை. திருக்குள்ளம்போதூரிலே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மரபிலே வந்த ஒரு பெண் இருந்திருக்கிறார். அவரை கொண்டு இறையருளாலே மீண்டும் இசையமைப்பை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு திரும்பவும் நாட்டிலே தேவார இசை தவழ ஆரம்பித்தது. தேவாரம் பாட ஆரம்பித்தார்கள். ஓதுவார்கள் எல்லாம் கோவிலே நியமித்தான் ராஜராஜன். மிகப்பெரியது அது, பெரிய ஒரு பெரிய தலைப்பு அது. மீண்டும் தழை துவங்கியது. இருந்த போதிலும் கூட ஓதுவா மூர்த்திகளும் திருமடங்களும் இல்லை என்றால் இன்றைக்கு நமக்கு தேவார பொருள்கள் கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை. கையெடுத்து கும்பிட வேண்டும். அந்த இன்றைய போல மேடையா பேசுவா கைத்தட்டலை என்ன இருந்தது அன்றைக்கு? இன்றைக்கு இருக்கும். தமிழ் இசையை பற்றி பேசுகிறோம், தேவாரம் வைக்கிறோம், வீட்டில் விசேஷம் என்றால் தேவார கூப்பிடுறோம். அந்த காலத்தில் அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் இந்த ஓதுவா மூர்த்தி எதுவுமே எதிர்பார்க்காமல் எங்கேயானு ஓதுவா மூர்த்தி ஒரு சின்ன கையில் ஒரு பேப்பர் வச்சுன்னு பாடி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு டாக்டருக்கு படிக்கிற மாதிரி 7 வருஷம் படித்தா தான் உட்காந்து ஓதுவா மூர்த்தி ஆடணும்னா 7 வருஷம் உட்காந்து ரா பகல வேறு சிந்தனையே இல்லாமல் உட்காந்து ஓதுவாற்ற உட்காந்து கற்றுட்டா தான் வருவோம். எந்த படிப்பு சும்மா வந்துடலை. ஒரு ஓதுவார் ஆகணும்னா அவ்வளோ கஷ்டம்.
எப்படி மனப்பாடம் பண்ணுறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ பாடல்கள் ஒரு பேப்பர் இல்லாமல் தான் அத்தனை பேரும் பாடுகிறார்கள் இன்றைக்கும். அப்படி ஒரு அற்புதமாக அந்த ஓதுவா முத்து வணக்கத்துக்குரிய அந்த ஓதுவா முத்துல காப்பாற்றி நமக்கு கொடுத்தார்கள். இந்த பொருள் எப்படி பாடுறது என்று தெரியாத ஒரு காலகட்டம் வரும்பொழுது திரும்பவும் ஒரு தலைக்கம் இன்றைக்கி நமக்கு ஒன்றும் புரியல, 103 பண்களும் ஒன்றுமே புரியல. மிகப்பெரிய தொண்டாற்று தமிழிசை சங்கம் அப்பொழுது ஓதுவா மூர்த்திகளையும் இசை ஆய்வாளர்களையும் தமிழ் அறிஞர்களையும் ஒன்றாக கூப்பிட்டு வைத்து நீண்ட நாட்டில் அவற்றைப்படலாம் ஆராய் செய்து ஒரு 23 ராகங்களை அந்த பண்களுக்கு இணையாக கண்டுபிடித்தார்கள். இருந்த போதிலும் கூட நமக்கு ஒரு நிறைய அதில் குழப்பங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை, கிடைச்ச வரைக்கும் பரவாயில்லை. நட்டப்பாடு என்பது இன்றைய நாட்டை ஆனால் கம்பீர் நாட்டில் தான் பாடுறோம். தக்க ராகம் தக்கேசி ரெண்டும் காம்போதி, காந்தாரம் பெய்ந்த காந்தாரம் கொல்லி கொல்லி கவானம் இவை நவரோஜ், சாதாரி பந்தூராளி, நட்டராகம் பந்தூராளி, கௌசிகம் பைரவி, வியாழக்குறிஞ்சி சௌராஷ்டிரம், செவ்வழி எதுக்குல காம்போஜி, பஞ்சமம் ஆகிரி என்று 23 கிடைக்கின்ற 23 பண்களை ஓதுவார்களை பாட வைத்து இது இந்த இதற்கு இணையானது என்று வைத்து ஓரளவு கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்து 23 பண்களுக்கு இணையான ராகங்கள் இருந்த போதிலும் கூட 4 பண்களுக்கு ஒரு ராகம் அல்லது ரெண்டு ராகத்துக்கு ஒரு பண், இப்படி நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கத்தான் இருக்குது. பரவாயில்லை, இருந்தாலும் ஏதோ அவன் எல்லாம் பத்திரமாக நமக்கு வந்து சேர்ந்துருக்கு. இன்றைக்கு 10 குழந்தைகள் பாடுகிறார்கள் தேவாரமாக, சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாகவே ஒரு நிறைய இந்த குழந்தைகள்லாம் தேவாரம் கற்றுன்னு பாடுறேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மதுவந்தி என்னுடைய தங்க பெண், வந்து காலேஜ் தமிழே ஸ்கூலில் தமிழே படிக்காத பொண்ணு தான், தமிழ் படிக்கல, ஆனால் தேவாரத்து மீது ஆசை வந்து தேவாரம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து தேவாரம் வழியாக தமிழ் கற்றுக்கொண்டவள். இன்றைக்கு அற்புதமாக தமிழ் பேசி தமிழ் எழுத முடியவில்லை, தேவார வகையிலாக தான் கற்றுக்கொண்டாள். அந்த தேவாரத்தை ஒரு ஆசை வந்த காரணத்தினாலே ஆக அந்த ஒரு ஒரு இன்றைக்கு நாட்டிலே தேவாரம் மீண்டும் வந்தது என்றால் மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கு. அது பதிகத்திலே இசையமைப்பு பார்க்கும்பொழுது 10 பாடல் என்று சொன்னோம். ஒரு பாடலை ஒரு இசையில் பாடினால் ஏகதாது பிரபந்தம் என்று சொல்லுவோம். அதே அடுத்தடுத்த பாடலுக்கு அதே இசை, இது ஒரு முறை. 4 வரி கொண்டது 4 அடி கொண்டது ஒரு பாடலாக இருக்கின்றது. பொதுவாக 10 பாடல் இருக்கும் ஒரு பதிகத்திற்கு. முதல் பாடலிலே என்ன இசையமைப்பு இருக்கிறதோ அதே இசையமைப்பு அடுத்த பாடலுக்கும் இருக்கும். உதாரணமாக ஒரு பாடல் பாடி காமிக்கலாம். திருக்கோலக்கா பதிகம், மடையில் வாழை பாய, ஞான சம்பந்த குழந்தை 2வதாக பாடிய தலம் அது. இதிலே பார்க்கலாம் முதல் 4 வரி ஒரு இசை, அதே தான் தொடர்ந்து ஒரு 4 வரிக்கு ஒரு இசை. முதல் திருமறை தக்க ராகம் இன்றைய காம்போஜி. மடையில் வாழை பயமாதரார், 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 மடையில் வாழை பயமாதரார். குடையும் பொய்கை கோலக்கவுளான், குடையும் பொய்கை கோலக்கவுளான், குடையும் பொய்கை கோலக்கவுளான், சடையும் பிறையும் சாம்பர் போச்சும், சடையும் பிறையும் சாம்பர் போச்சும், சடையும் பிறையும் சாம்பர் போச்சும், சடையும் பிறையும் சாம்பர் போச்சும், கீழ் உடையும் கொண்டு
சடையும் பேரையும் சாம்பர் போச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கோலோ. இதே இசையமைப்பை தொடர்ந்து 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 அடுத்த அடுத்த நான்கு நான்கு பாடல்களாக வரும். இன்னொரு இசையமைப்பு, இந்த நான்கு அடிக்கு முதல் ரெண்டு அடிக்கு ஒரு இசையமைப்பு, அடுத்த ரெண்டு அடிக்கு இசையமைப்பு, ஒரு ஒரு பாடல் ரெண்டு ரெண்டாக வரும். முதல் நான் முதல் வகை வந்து நாலு அடிக்கும் ஒரு இசை, அடுத்தடுத்து நான்கு நான்கு, இப்போ ரெண்டு ரெண்டு அடிக்கும் ஒரு இசையாக வரும். இது ஒரு அமைப்பாக இருக்கின்றது. சுந்தரமுனி சுவாமிகளுடைய திருமண பாடி பதிகம். புன்னார்மேனியனே புலி தோலை அரை கசைத்து புன்னார்மேனியனே புலி தோலை அரை கசைத்து புலித்தோலை அரை கசைத்து புன்னார்மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடைமே மின்னார் செஞ்சடைமே மிளிர்கொன்றே அணிந்தவனே கொன்றே அணிந்தவனே மின்னார் செஞ்சடைமே மின்னார் செஞ்சடைமே மிளிர் கொன்றே அணிந்தவனே மன்னே மாமணியே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாய் அன்னே உன்னையெல்லாய் இனி யாரே நினைக்கேனே சுற்றம்பலம். இது ஒரு அமைப்பு, ரெண்டு அடி ரெண்டு அடி நாலு அடியில் ரெண்டு ரெண்டு அடிக்கு வரும். இது தவிர நிறைய அமைப்புகள் இருக்கின்றன. திரு இருக்கு குரல் என்று ஒரு வகை குரல் என்றால் ரெண்டு ரெண்டு சீர் தான். அப்போ ரெண்டு சீர் ரெண்டு சீர் வச்சு அப்போ நாலு சீர் சேர்ந்து ரெண்டு அடி வரும். அப்போ அதை எப்படி பாடுறது? கன்னிகள் போல பாடுறது. அப்போ ரெண்டு ரெண்டு வரியாக தான் அந்த பதிகம் முழுசுமே இருக்கும். இப்போ கன்னிகள் போல பாடணும். வாசி தீரவே காசு நல்கிவீர் திருவிழிமேலை பதிகம். இது திரு இருக்கு குரல் என்ற வகையில் ரெண்டு குரல் வகையால் ஆனது. ரெண்டு ரெண்டு அடி இருக்கும், கன்னி கன்னியாக இருக்கும். வாசி தீரவே ஏ வாசி தீரவே காசு நல்கூவிசீரவே ஏ காசு நல்கூவி மாசின் மீ
கண்ணி கண்ணியாக பாடுவது. இது குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போம் தெரியுமா? மனப்பாடம் பண்ணுறதுக்கு மிகவும் தாளங்கள்லாம் போட்டுச்சுன்னா குழந்தைகளுக்கு சட்டுன்னு வராது. வாசி தீரவே காசு நல்குவீர், இப்படி தான் சொல்லிக் கொடுப்போம். அந்த குழந்தை ரொம்ப ஈஸியாக பிடிச்சிக்கும், ரொம்ப கஷ்டம் இல்லாமல் பிடிச்சிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பாடிட்டு வரும். அந்த பாட்டு பாடும்பொழுது இப்படிலாம் தாளம் போட்டு ராகம் போட்டு பாடினா குழந்தைகளுக்கு கஷ்டப்படும். அதனால் சும்மா அப்படி வருஷ வருஷம் சொல்லிக் கொடுத்துரும், ஈஸியாக பாடமாயிடும். இப்போ இது வேயூர் தோழி பங்கனை உட்காந்துட்டு வேயூர் தோழி பங்கன் குழந்தை ஓடிடும். வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, ரொம்ப எளிமையான வழியில் சொல்லிட்டு போட குழந்தை ஜாலியாக பாடிட்டு போயிடும். இப்படி நான் உட்காந்து இப்படி சொல்லி கொடுத்தேன்னாக்கா ஓடி போயிடும். அதில் ஆசை வந்தப்புறம் இதுக்கு வந்துடும், அது நம்ம மனப்பாடமாகி அதில் ஒரு அதுக்குள்ளே ஒரு ஆசை வந்துடும். இப்படி பாடுறமேனு அதுக்குள்ளே வந்து கேட்கும், அப்போ சொல்லிக் கொடுக்கலாம். அதை போல் இப்படி தான் சொல்லிக் கொடுக்குற வழக்கம். இப்போ பாடல் பாட முறையில் இரண்டு முறைகள் இருக்குது. ஒன்று சுத்தாங்கம், இன்னொன்று இந்த மாதிரி லயாங்கம். தேவாரம் பாடுற முறையில் சுத்தாங்கம் என்பது இன்னைக்கு விருத்தம் பாடுறோம் இல்லையா, இதை போல் தாளம் இல்லாமல் விருத்தமாக பாடுவது. விருத்தம் என்பது இதில் வேறு பொருள். இப்படி பாடுவது சுத்தாங்கம் என்பது. லயாங்கம் என்று இப்படி தாளம் போட்டு கொண்டு பாடுவது. பண் குறிக்கப்பட்டிருந்தால் இப்படி பாடணும், பண் குறிக்கப்படலைன்னா சுத்தாங்கமாக இன்றைக்கு நிவிருத்தம் பாடணும்னு சொல்கிறமே அந்த முறையில் பாடணும். அதுலேயும் இஷ்டப்படி பாடக்கூடாது, இன்னென்ன வகைக்கு இன்னென்ன ராகத்தில் பாடணும் கணக்கு இருக்குது, அந்த ராகத்தெலாம் பாடணும். பாடலாமான்னு கேட்டால் பாடுற முறை இல்லை, பாடுற வழக்கம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி பாடும்பொழுது இந்த பண் குறிச்சிருப்பாங்க. அதில் தேவாரத்தில் ஒரு பெரிய இழப்பு என்னென்னா தாளம் குறிக்கலை. மரபாக பண் எல்லாத்துக்கும் பண் குறிச்சிருக்கு, என்ன ராகத்தில் பாடணும்னு இருக்குது, ஆனால் தாளம் குறிப்பிடப்படலை. ரொம்ப அற்புதமான தாள நடைகள்லாம் இருந்திருக்கணும், அதை பார்த்தா தோன்றுறது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தாளங்களில் வழக்கம் போல் ரூபகம் ஆதி திருப்புடன் பாடி ஜம்பான்னு பாடின்னு இருக்கும். உண்மையிலேயே அதுக்கு ரொம்ப ஆழமாக பார்த்தா விதவிதமான நடைகள் இருக்குது, விதவிதமான தாளங்கள் இருக்குதுன்னு நமக்கு புரியும். அதை பார்த்தாலே நமக்கு புரியுது இப்படிலாம் பாடியிருக்க முடியும்னு. 108 தாளங்கள்லாம் அது அடங்கும் தோன்றது அது பாடி பார்த்தாக்க. அடுத்து ஈரடி என்பது ரெண்டு ரெண்டு அடி கண்ணி போல் பாடுறதான். ரொம்ப முக்கியமானது ஒன்று என்னன்னு கேட்டால் 4 மேல் வைப்பு என்பது. 4 வரி இருக்கும். இப்போல்லாம் நமக்கு இந்த மல்டிமீடியா ப்ரெசன்டேஷன் பண்ணி நமக்கு அது இருந்தால் சௌரியமோன்னு தோண ஆரம்பிச்சிடுது. விஷுவலாக காமிக்கும்பொழுது இன்னும் இல்லை, எல்லாமே வசதிகள் தான், அந்த அது ஒரு வசதி தான். அப்படி காமிக்கும்பொழுது 4 இருக்கும், மேல் வைப்பாக 2 இருக்கும். அது 3 சீர், இது 4 சீர். இந்த மேல் வைப்பு பகுதி எல்லாத்துக்கும் ஒன்று தான். இந்த 4 தான் மாறுமே தவிர மேல் வைப்பு அதே தான் திரும்ப திரும்ப வரும். இந்த 4 மேல் வைப்பில் ஒரு அழகு என்னன்னு கேட்டால், ஒரு நடையே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 4 பாடுறவரும் ஒன்றும் புரியாது, இந்த மேல் வைப்பு 2 பாடும்போது அதோடய அழகு நமக்கு புரியும். திருவாவூர்துறை ஆடுதுறை திருவாவூர்துறை பதிகம் அது, இடரினும் தளரினும் பதிகம் அது. அந்த பதிகத்தில் முதல் 4 வரி சாதாரணமாக இருக்கும், கடைசி 2 வரி இதுதான் திரும்ப திரும்ப அந்த 2 வரி மட்டும் எல்லாத்தையும் திரும்பி வரும். இடரினும் தளரினும் எனதுருநோய் தொடரினும் உனக்கடல் தொழுதெழுவேன். இடரினும் தளரினும் எனதுருநோய் தொடரினும் உனக்கடல் தொழுதெழுவேன். இடரினும் தளரினும் எனதுருநோய் தொடரினும் உனக்கடல் தொழுதெழுவேன். கடல் தனில்ல மோதொட கலந்த நஞ்சை, கடல் தனில் அமோதொட கலந்த நஞ்சை, கடல் தனில் அமோதொட கலந்த
இதுவோயமையாளுமாறு ஈவதுன்றமக்கில்லையே அதுவோ உனதின்றருள் ஆவடு துணையரனே இதுவோயமையாளுமாறு ஈவதுன்றமக்கில்லையே அதுவோ உனதின்றருள் ஆவடு துறையரனே பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன்னடிகளால் அறற்றாது என்னா பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன்னடிகளால் அறற்றாது என்னா புத்தரும் சமணரும் புறநுரைக்க புத்தரும் சமணரும் புறநுரைக்க பத்தர்கட்கு அருள் செய்து பயின்றவனே புத்தரும் சமணரும் புறநுரைக்க பத்தர்கட்கு அருள் செய்து பயின்றவனே இதுவோயமையாளுமாறு ஈவதுள்ளமக்கில்லையேல் அதுவோ உனதின்றருள் ஆவடு துறையரனே இதுவோயமையாளுமாறு ஈவதுள்ளமக்கில்லையேல் அதுவோ உனதின்றருள் ஆவடு துறை அரனே இதே போல ஈரடி மேல் வைப்பு ரெண்டு அடி அதுவும் மேல் வைப்பு ரெண்டு அடி அதில் நாலு அடியும் ரெண்டு அடி மேல் வைப்பும் ரெண்டு அடியும் ரெண்டு அடி மேல் வைப்பும் அது ஓதுவார்களுக்கு என்று சில பிடிகள்லாம் உண்டு நமக்கு அந்த பிடி அவ்வளோ கரெக்டாலாம் வராது நம்ம இப்போ என்னதான் பாண்டாலும் பின்னாடியே நம்மளோட கீர்த்தனெலாம் பின்னாடி பின்னாடி வந்து நம்மளை தள்ளும் நான் சொல்லுவேன் அடிக்கடி நாட்டுப்புற பாடுற பாடவும் நாட்டுப்புற பாடல் பாடணும் தேவாரம் பாடுறவங்க தேவாரம் பாடணும் சங்கீத பாடுறவங்க சங்கீதம் பாடணும் ஆசைக்கு பாடலாமே தவிர அந்த அண்ணா ஒத்துப்பேன் இல்லையா வைத்தியங்க அண்ணா ஓதுவார்கள் தான் பாட முடியும் நம்ம ஆசைக்கு பாடுறோம் ஆசைப்பட்டு பாடுறோம் பாடணும்னு ஆசையாக இருக்குன்னு பாடுறமே தவிர அந்த ட்ரிப்பான் பிடிச்சாலே அந்த பிடிகள்லாம் அவங்க ரொம்ப அந்த ஓதுவார்களும் சில பிடிகள்லாம் உண்டு அந்த பிடிகள்லாம் அவள் பண்ணதான் அழகாக இருக்கும் நம்ம பண்ணால் இன்னும் போல் இருக்கும் அது அந்த அவர்களுடைய அந்த 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 குரலும் வேறு அந்த பாடுகின்ற குரல் அமைப்பும் வேறு நான் சொல்லுவேன் ஒரு சில இடம் தேவாரம் கற்றுக்கிட்ட பையன் வந்து கொஞ்சம் கிளாசிக்கல் கற்றுக்கணும் ஆசையாக இருக்கு கர்நாடக சங்கீத சொல்லிக் கொடுமா ஏ பொழப்ப கெடுக்காது போன்னு திட்டு வேணாம் தேவாரம் ஒழுங்காக பாடிருக்கு எதுக்கு அப்போ சங்கீதம் வந்து கற்றுக்க வர எங்கள் காம்போஜி தான் உனக்கு வந்து நிற்கும் அப்புறம் போப்போ நீ அப்புறம் உன்னால் வந்து ஒரு ராகங்களாம் எதுவுமே பாட முடியாது நீ என்ன மாதிரி பாட ஆரம்பிச்சுட்டு கற்றுக்காத போன்னு வட்டி விட்டுருவேன் என்ன காரணம்னா அதற்கென்று ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு பாடணும்னா அதில் முறையான பயிற்சி பாடணும் ஆசைக்கு பாடலாம் நம்ம அவ்வளோதான் சில பேர் ரொம்ப நல்லாவும் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்ல ரொம்ப அழகாக பாடணும் இருக்காங்க இருந்தால் கூட அந்த ஓதுவா மூர்த்திகளுடைய அந்த அந்த மனசு என்னன்னு சொல்ல தெரியல அதற்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு அவங்களால தான் பாட முடியும் ஆனால் சில பிடிகள்னால் நமக்கு டக்குன்னு வந்து சேரும் அந்த ரிப்பான் டக்குன்னு கேந்து கீழே சடக்குன்னு ஒரு பிடி பிடிச்சாங்களே அதெல்லாம் அந்த ஓதுவாக்களுடைய பிடி அதெல்லாம் சடகாரன்னு போய் பிடிக்கிறதெல்லாம் அதுபோல் காம்போஜிலாம் தக்கை சீப்பெல்லாம் பிடிக்கும்போது பார்த்தா அவர்களுக்குன்னு சில பிடிகள்லாம் இருக்கும் ரொம்ப அழகான பிடிகள்லாம் இருக்கும் இது ரெண்டு அடி அதுக்கு மேலே மேல் வைப்பு ரெண்டு அடி அடுத்த அமைப்பு கொட்டமே கமழும் உள்ளம் போதூர் கொட்டமே கமழும் கொள்ளம் போதூர் நட்டம் ஆடிய நம்பனை உள்க கொட்டமே கமழும் கொள்ளம் போதூர் நட்டம் ஆடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிறுதையார் தொழ செல்ல உந்துக சிறுதையார் தொழ நல்கு மாறருள் நம்பனே செல்ல உந்துக சிறுதையார் தொழ நல்கு மாறருள் நம்பனே
இந்த பாடல் எழுந்த வரலாறு கேட்டால் ரொம்ப அப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த பக்கம் கரைக்கு வந்தாச்சு, திருக்குள்ளம்புதூர் அங்கே இருக்குது, வெள்ளம் வெள்ளம் கரை புரண்டு ஓடுறது, ஓடக்கரை முடியாது கட்டிகிட்டு போயிட்டார், இந்த வெள்ளத்துலலாம் போகாது ஓடன்ட்டு போயிட்டார். இவர் ஓட தவிர்த்தார், ஏறி உட்கார்ந்தார், தன்னுடைய அடியார்களோடு உட்கார்ந்தார், இந்த பதிகம் பாடினார். செல்ல உந்துக கொட்டமே கமலும் கொள்ளம் பூது நட்டமாடே நம்பனை உள்க, அவன் நினைத்தால் நினைத்து செல்ல உந்துக சிந்தையாதோ நல்கு மாறருள் நம்பனை, செல்ல உந்துக போட்டோன்ட்டார். அந்த அந்த ஓடம் இவர் பாட பாட அந்த ஓடம் சென்று அந்த ஓடம் சென்று அக்கறை சேர்ந்து சேர்ந்தது அந்த பதிகம். இது அற்புத பதிகம் என்று சொல்லுவோம். நிறைய அற்புத பதிகங்கள் வாழ்க்கை வேறு. நமக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம் பரீட்சையில், லைஃப் அண்ட் கான்ட்ரிபியூஷன், ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் தி லைஃப் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தியாகராஜா. வாழ்க்கை வேறு, கான்ட்ரிபியூஷன் வேறையான. அவர்களுக்கு என்ன ஒரு மேலை நாட்டு தாக்கத்தினால நாங்கள் என்ன வேணால் செய்கிறோம், அதெல்லாம் இதில் ஒன்று லைஃப் அண்ட் கான்ட்ரிபியூஷன். சொன்னேன் கம்போசர்னு சொன்ன போல் ஆப்பரா கம்போசர் இதெல்லாம் வந்து அங்கேயிருந்து வந்து ஆப்பராக்க நமக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த நம்மளது வேறு. அதே போல் இந்த மாதிரிலாம் கம்போசர்னு சொல்கிறது, அதே போல் இந்த கான்ட்ரிபியூ லைஃப் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தியாகராஜா, லைஃப் அண்ட் கான்ட்ரிபியூஷன் லைஃப் வாழ்க்கை வேறு, அவங்களுக்கு இசை வாழ்க்கை வேறு, அந்த ரெண்டும் ஒன்று தான் அவர்களுக்கு. அதுவாக வாழ்ந்தவர்கள் அப்படி ஒன்று கேட்குறதே வந்து ரொம்ப அபத்தமான விஷயம். அப்படி தான் இதெல்லாம் எல்லா பதிகத்துக்கும் பின்னாடி வரலாறு இருக்கும். எல்லா பதிகமும் சும்மா பண்ணதாகவே இருக்காது, அதுக்கு ஏதோ ஒரு பின்னாலே ஒரு கதை இருக்கும், கதை என்ன வரலாறு இருக்கும். அப்படி தான் இவங்க செல்ல உந்துக போகட்டும் அந்த ஓடம்னு சொல்லி பாடுறார். ஓடம் அந்த வெள்ளத்திலே சென்று கரை சேர்ந்தது அந்த பதிகம் இது. அது என்னமோ தெரில, நாங்கள் சொல்லணும் நினைக்கிறேன். அந்த தண்ணி சம்மந்தப்பட்ட எல்லா பாட்டும் கேதார் கோலத்திலே இருக்குது, தேவாரத்தில். நீங்கள் எங்கே வேணால் பார்க்கலாம், தேவாரத்திலே இருக்குது. தண்ணியை கடல் தூக்கி போட்டாக்க சொட்டுணை வேதியன்னு பாடுறார். தண்ணி கல்லை கட்டி கடலில் போட்டாச்சு அப்பர் சுவாமிகளை. சொட்டுணை வேதியன் சோதிவானவன் பாடுறார். கற்றுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சிடும் நற்றுணை ஆவது அமைச்சிவாயவன் பாடுறார். அது கேதார் கவுளை தான். அது மாதிரி தெரியல, தண்ணிக்கு கேதார் கவுளுக்கு என்ன சம்பந்தம்னு நம்மளால ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன். எல்லா பாட்டும் தண்ணி சம்மந்தப்பட்டது எல்லாமே கேதார் கவுளிலே இருக்குது, கேதார் கவுளிலே இருக்குது. இது ரெண்டு வரி, அடுத்த ரெண்டு வரி. இன்னும் ஒன்று இருக்குது, ஒரே ஒரு வரி கடைசியில் இருக்கிறது. அது வந்து ஒரே ஒரு பதிகம் தான் இருக்குது, எங்கள் ஐயாற்று பதிகம் அது. அங்கேருந்து கைலாயத்துக்கு போகிறார், திருவையாருக்கு போகணும்னு சொல்லி பொய்கையில் மூழ்க வைக்கிறார். உடல் நிறையா ஒரே உருண்டு புரண்டு போகணும்னு போகிறார். திருவையாற்றுலேயே ஏறி கரை ஏறுறாரு. திருவையாற்று குளத்திலே ஏன்னா கைலை காட்சி கிடைக்கிறது, அந்த ஒரு வரலாறு பின்னால். எல்லாமே திருவையாற்றில் இருக்கிறது எல்லாமே ஒரு சிவசக்தி சுரூபமாகவே கண்ணில் தெரியுது. அந்த பதிகம் இது ரொம்ப உருக்கமான பதிகம் இது. மாதர் பிறை கன்னியானை, மாதர் பிறை கன்னியானை, மலையான் மகளோடும் பாடி, மாதர் பிறை கன்னியானை, மலையான் மகளோடும் பாடி, மாதர் பிறை கன்னியானை, மலையான் மகளோடும் பாடி, கண்ணியானை, மலையான் மகளோடும் பாடி, மலையான் மகளோடும் பாடி, மலையான் மகளோடும் பாடி, போதோடு நீர் சுமந்தே தீ, போதோடு நீர் சுமந்தேத்தி, போதோடு நீர் சுமந்தேத்தி, போதோடு நீர் சுமந்தேத்தி,
பின் போகுவேன் யாதும் சுவடு படாமல் யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது யாதும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போது படாமல் ஐயார் அடைகின்ற போது ஐயார் அடைகின்ற போது ஐயார் அடைகின்ற போது காதல் மட பிடியோடும் காதல் மட பிடியோடும் காதல் மட பிடியோடும் காதல் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் காதல் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் 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 கண்டறியாதன கண்டேன் ஆடி அமாவாசை அன்று இது ஆண்டுதோறும் நடக்கும் அப்பர் கைலை காட்சி நிகழ்ச்சி கைலையிலிருந்து திருவையாற்றிலே அந்த குளத்திலே எழுகின்றார் அப்பன் குட்டையில் எழுகின்றார் காட்சி கைலை காட்சி கிடைக்கிறது இப்போது எல்லோருமாக சென்று அந்த காட்சியை பார்க்க வேண்டும் அந்த ஐயார் அந்த அந்த கோபுர வாயிலிருந்து இந்த கம்பீரமான அந்த உற்சவமூர்த்தி ஐயாரின் வெளியில் வரும்பொழுது எல்லா ஓதுவார்களுமாக சேர்ந்து இதை பாடுகின்ற பொழுது அது கிடைக்கிற அந்த மெய் சிலிர்ப்புக்கு ஈடு எதுவுமே கிடையாது அவருக்கு வந்து அவ்வளவு கடினமாக உருண்டு புரண்டு கை அங்கமெல்லாம் தேய்ந்து போகும்பொழுது ஐயாற்றுக்கிறேன் உனக்கு நான் கொடுக்கிறேன் காட்சி என்று கொடுத்த அந்த காட்சி இன்றைக்கும் ஆடி அமாவாசை என்று நீ வந்தீர்களானால் இந்த பாட்டிற்கான முழு விளக்கமும் அந்த சிலிர்ப்பும் கிடைக்கும் அங்கே அந்த அந்த ஒரு கம்பீரமான ஒரு அற்புதமான அந்த ஐயாரன் ரிஷப வாகனத்திலே அந்த கோபுரத்திலேருந்து வெளியில் வருகின்ற அந்த ஒரு கணம் எங்கேயோ இருப்போம் நம்ம உடனடியாக இந்த பாடலை அத்துணை பேருமாக சேர்ந்து பாடும்பொழுது சிலுத்து தான் போகும் அந்த இது ஐயாரை நினைக்கும் பொழுதே உருகிறதுக்கு காரணம் இந்த ஒரு பதிகம் முதல் மூன்று திருமுறைக்கான பாடல்கள் எல்லாம் நம்ம வந்து அதில் பண் குறிக்கப்பட்டிருக்கிறது பண்ணோடு பாடினார்கள் 4, 5, 6 மூன்று திருமுறைகளும் நாவுக்கரச பெருமான் பாடியது அதிலே சில பண் 4வது இதில் சில பண் குறிக்கப்பட்டிருக்கு பாக்கியெல்லாம் யாப்பு வகைகளாக இருக்கின்றன
அந்த யாப்பு வகைகளுக்கு மரபு இருக்கிறது. இந்த பண்ணிலே தான் பாட வேண்டும் என்ற ஒரு மரபு இருக்கின்றது. அந்த மரபுப்படி பாட வேண்டும். எனக்கெல்லாம் அந்த மரபெல்லாம் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் என்னுடைய பிரியமான என்னை வழிகாட்டான திரு வைத்திலிங்கம் அண்ணா அவர்கள் தான். மேடைத்தோறும் என்னை தமிழிசை பாட வைத்து அதற்கான வழிகாண்பித்து எதையெல்லாம் படிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழிசை மேடையில் நிறுத்திய திரு வைத்திலிங்கம் அண்ணா அவர்கள் இன்றைக்கு மிக பெருமையாக இருக்குது. அவர் எதிர்த்தால் எதிர்ப்பால் எதிரே உட்கார்ந்து நான் பேசும்பொழுது இத்தனைக்கும் காரணம் அவர்தான். சைவத்திலே எனக்கு ஆய்வு நேரிலேயே என்னை அழைத்து சென்ற சேக்கிழார் அடிப்படை திரு டி என் ராமச்சந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு கண் என்றால் அடுத்த கண் திரு வைத்திலிங்கம் அவர்கள். என்னுடைய பேருமாக சேர்ந்தான் என்னை இப்படி ஒரு பக்தி இலக்கியத்து பக்கம் என்னை அழைத்து சென்றவர்கள். பக்தி இயக்க இலக்கியங்களிலெல்லாம் இன்னும் தமிழிலே பக்தி இலக்கியம் மிக வளமையானது. தமிழிலே பக்தி இலக்கியம் படித்து விட்டால் மொழி வசப்பட்டு விடும். இன்றைக்கு மேடையிலே பேசுகின்ற பலரும் குத்து பார்த்தவர்களெல்லாம் பக்தி இலக்கியம் அழகமாக படித்தவர்கள். பக்தி இலக்கியம் படித்தால் நிச்சயமாக தமிழ் மொழி வசப்படும். அப்படி ஒரு வளமான பக்தி இலக்கியம் ஆழ்வார்கள் நாயன்மன் எப்படிப்பட்ட சொற்கள் எல்லாம் அள்ளி கொடுத்து போட்டு போயிருக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் சொல்லுகிறார்கள் யுத்தி என்றெல்லாம். எல்லா யுத்தியும் நம்மளுடைய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சொல்லாத ஒரு யுத்தியும் இவர்கள் இன்றைக்கு எதுவும் சொல்லவில்லை. ஒன்றும் இல்லை, இந்த ஆண்டாள் பொண்ணு என்ன பாட்டு பாடிட்டு போயிருக்கு, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு இந்த சங்க பார்த்து பாடுற அந்த ஒரு யுக்தி எதையெல்லாம் பார்த்து என்ன சொல் வளம் முஞ்சில் அப்படியே அடிக்கும். அப்படி ஒரு அற்புதமான என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்வார்களே, எம்மேல் இறக்கமிழாது எம் பாவமே கண்ணன்ட்ட. இன்னொன்று எப்படி புலம்பணும், என்கிட்ட ஒன்று பிரியமே இல்லை, நீ ரொம்ப பொல்லாதவன் உருப்படாதவன் அப்படிலாம் திட்டலை. உனக்கு என் மேலே கிருஷ்ணா எனக்கு உண்மையில் இறக்க முடியாத காரணம் என்னுடைய பாவம் தான் இந்த குழந்தைகள் சொல்கிறது. இதை விட இன்னும் ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்க முடியும். இப்படி எங்கே எதையெல்லாம் பார்த்து பாடுகிறார்கள், தூது விடுகிறார்களா பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய பக்தி இலக்கத்து ஈடு என உலகத்தை எதுவுமே கிடையாது. நிச்சயமாக படிக்க ஆரம்பித்தோம்னா நீங்கள் பாடக்கூட வேண்டாம், படிக்க ஆரம்பித்தா போகிறோம். எத்தனை பேர் நம்ம நாயன்மான் ஆரம்பம் எத்தனை எத்தனை அருளாளர்கள் சொன்னால் அந்த பட்டியலே ஒரு 4 மணி நேரம் சொல்லலாம். அப்படிப்பட்ட அருளாளர்களாக இருக்கிறார்கள். என்ன ஒரு அழகான இலக்கியம். இங்கே இருக்கிற பாமன் சுவாமிகள்லேருந்து நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கொள்ளுங்கள், அப்படி ஒரு அற்புதமான பக்தி. அதுவும் இடைக்கால இலக்கியத்தை நீங்கள் பார்த்தோம்னா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட இடைக்கால இலக்கியம் நமக்கு அந்த ஒரு அற்புதமான ஒரு 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 பக்தி இலக்கியத்தின் பக்கம் நாம் சேர வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆவல். படித்து பாருங்கள், பாடவிட்டாலும் பரவாயில்ல, படித்து பாருங்கள், அற்புதமாக இருக்கும். ஆக அந்த 4, 5, 6 திருமணங்களை பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த இந்த ராகம்தான் பாடணுமா, வேறு ராகத்தில் மாற்றி பாடக்கூடாதுன்னு சில பேர் நான் கேட்குறது உண்டு. பாடினா சரியாக வராதுன்னு சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாப்பா. என்னென்னா ஏன் நம்ம பெரியவங்களாம் ஒன்றும் யோசிக்காமல் எதுவுமே செய்யலை ராகத்தை. ஏன்னா அவர்களுக்கு தோன்றும் பொழுதே அப்படி பிரவாகமாக வரும்பொழுது ஒன்றும் இல்லை, சாந்தமில்லேக்க சௌக்கியம் இல்லையதுன்னு பாடினா அந்த சாமானில் தானே பாட முடியும். சாந்தத்தை சாந்தமூலேக்கன்னு பாட முடியுமா, எப்படி பாட முடியும்? அப்போ அந்த ராகம் எப்படி வந்தது? அந்த உள்ளத்துலேருந்து 2 ஒன்றாக வந்ததுனால் அந்த எதுக்கு அதுக்கு பொருத்தமான ராகத்தெல்லாம் திருப்பி சொன்னேன். கம்போசர் இல்லைவர்களெல்லாம் இதுக்கு என்ன ராகம் பொருத்தம், இதுக்கு என்ன ராகம் சரியாக இருக்கணும் யோசிக்கலாம். அப்படி பிரவாகமாக வந்ததுனால பொருத்தமாகவே வந்தனவையெல்லாம் எழுந்தன. அதை மாற்ற வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. அது எல்லாமே இந்த 4ஆம் திருமுறையில் பார்த்தோம்னா கொஞ்சம் பாடல்கள் வந்து பண் குறிக்கும், பண் குறிப்பிடாமல் பின்ன இருக்கிறதெல்லாம் இன்றைக்கு விருத்தம்னு சொல்கிறோமே அந்த முறையில் பாடணும். அதான் சுத்தாங்கம்னு சொன்னேன். சுத்தாங்கமாக பாடுவதுன்னா தாளம் இல்லாமல் பாடுது, அவர்கள் கற்பனைக்கு ஏற்றவாறு. அது ரொம்ப நேரம் பாட முடியும், நேரம் கொஞ்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே இப்போ பாடின எல்லாமே இப்படி துருண்டு பாடுறது இல்லை, நல்லா விளக்கமாக நல்லா பாடணும். நேரத்தின் அருமை கட்டி கொஞ்சம் 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 பாடி காமிச்சாங்க, அவ்வளோதான். இப்போ 4ஆம் திருமலை திருநேரிசை என்ற ஒரு யாப்பு வகை. 4 அடி இருக்கும், 6 சீர் இருக்கும், இதுதான் திருநேரிசை என்பது. ஒரு 58 பதிகங்கள் திருநேரிசையில் இருக்கின்றன. திருநேரிசை நவரோஜ் ராகத்திலே பாடுவது மரபு, அதில் தான் பாடுவது ஒரு மரபாக வைத்திருக்கிறார்கள். 4 அடி 6 சீர் இருக்கும். ஆனால் இதை மட்டும் ஒரு தாளமாக பாடுகின்ற மரபு இருக்கு. அந்த தாளமாக பாடுற மரபில் பாடுறார்கள். வேதீயீத்தவர் அண்ணா
geetha vinnavar anna yenrindru odi பதிகம். இது அடுத்த பதி அடுத்ததாக இருக்க திருவிருத்தம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. திருவிருத்தம் என்பது கட்டளை கலித்துறை, 5 சீர் இருக்கும், 4 அடி இருக்கும். இதில் ரொம்ப அழகாக சாதாரணமாக கௌசிகத்திலேயோ பழம்பஞ்சுரத்துலையோ, கௌசிகம் என்பது பைரவி, பழம்பஞ்சுரம் என்பது சங்கராபரணம், இந்த ரெண்டு ராகங்களில் தான் ஒரு ராகத்தில் பாடுற வழக்கம். இதில் இப்போ பாடப்போகிறது திரும்பவும் ஒரு ஐயாற்று பதிகம், சிந்திப்பரியன. இதில் என்ன ஒரு அழகு, ஓதுவார்கள் எப்படி பாடுவார்கள் என்றால், அழகாக இங்கிருந்து சொற்களை முதலில் நேராக பாடிட்டு போயிட்டு அப்புறம் அழகாக மாற்றி மாற்றி பாடும்போது எத்தனை நேரம் வேணால் பாடலாம், அவ்வளோ அழகாக பாடுவார்கள். இந்த சிந்திப்பரியனை என்பது திருவிருத்தம். நம்ம விருத்தம் பாடுறதுன்னு பொதுவாக சொல்கிறோம், திருவிருத்தம் என்றே திவ்யபுரமத்துலேயும் உண்டு இங்கேயும் உண்டு திருவிருத்தம் என்றே. ஐயாற்று பதியம் திருவிருத்தம், சிந்திப்பரியனை பண் கௌசிகம், பைரவிராகம். சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செல்தே,
சிந்தி பரிகன சிந்திப்பவர்க்கு சிறந்து செல்து முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்திருண்டு முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்திருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பந்தித்து நின்ற பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி பாம்பு சுற்றி பாம்பு சுற்றி அந்தி பிறை அணிந்தாடும் மையார நடித்தலமே அந்தி பிறைகணிந்தாடும் ஐயாரன் நடித்தலமே சிந்திப்பறியன ஐயார நடித்தலமே சிந்திப்பறியன ஐயார நடித்தலமே சிந்திப்பவர்க்கு சிறந்து செல்தேன் முந்தி பொழிவன ஐயார நடித்தலமே முத்தி கொடுப்பன மொய்த்திருள்டு ஐயார நடித்தலமே பழுதித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி பாம்பு சுற்றி பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயார நடித்தலமே ஐயார நடித்தலமே அந்தி பிறை அணிந்தாடும் ஐயார நடித்தலமே ஐயார நடித்தலமே ஐயார நடித்தலமே திருமறை ஐந்தாம் திருமறையில் குறுந்தொகை 100 பதிகமும் குறுந்தொகையில் அமைந்திருக்கின்றது. சிலப்பதிகாரத்திலே வேட்டு வரியிலே வருகின்ற அந்த குறுந்தொகை இதற்கு மூல இலக்கியமாக கொள்ள வேண்டும். 4 சீர் 4 அடி சின்ன சின்னதாக இருக்கும். குறுந்தொகையின் பேர் கேட்கும்போது நமக்கு தெரியும் சின்ன சின்னதாக இருக்கும்னு. அப்பர் பெருமான் புறச்சமய காழ்ப்பினாலே அவரை எல்லா விதத்திலையுமே அவரை துன்பத்திற்கு ஆளாக்குகிறார்கள். காலவாயிலை போடுகின்ற பொழுது அது அவருக்கு எப்படி இருந்தது? சிவன் அருளாலே இருந்தது. பொதுவாக ஒரு தலத்துக்குரியதாக இருந்தால் அந்த தலத்துக்குரிய பாடலாக கொள்ளுவோம், தலம் என்று சொல்லுவோம். பொதுவாக பாடலாம் பொது என்ற தலைப்பின் கீழ் இருக்கும், எந்தவித தலத்திலையும் பாடாமல். 3-4 சொற்கள் உண்டு கள்ளச்சொற்குளத்திலே. பொது அந்த தலத்துக்குரியது. அற்புத பதிகம், அற்புதம் தொடர்பாக எழுந்த பதிகத்தை அற்புத பதிகம் என்று சொல்லுவோம். இந்த பொதுவிலே நிறைய நமக்கு பழக்கமான பல பதிகங்கள் பொதுவிலே இருக்கின்றன. எந்த ஒரு குறிப்பிட்ட தலத்திலையும் பாடாமல் வைப்பு தலம் என்று உண்டு. அந்த தலத்திற்கு போயிருக்க மாட்டார்கள், ஆனால் ஏதோ ஒரு தலத்திற்கு பாடுமோ தலத்தின் பெயரை இதில் பயன்படுத்தி இருப்பார்கள், வைப்பு தலம் என்று சொல்லுவோம். இந்த பாடல் பொது மாசில் வீணையும் மாலை மதியமும். இது பொதுவாக சீகாமர பண்ணுன்னு தான் இதுக்கு போட்டிருக்கு. சீகாமரம் என்பது நாதநாமக்கிரியா. இன்றைக்கு நாதநாமக்கிரியா உங்களுக்கு தெரியும், மேலே ஷட்ஜன் தொட்டு கொடுத்துன்னா அது வந்து மயமலை போல ஆகிடும்.
ஆனால் பொதுவாக இன்றைக்கி பாடுறவங்க எல்லாருமே பார்த்தா அது மாயமலகோலே பாடிட்டு இருக்காங்க. ஆனால் அது பாட வேண்டிய முறை வந்து சீகாமரம் தான், அது நாதனா பிள்ளை தான் பாடணும். ஆனால் மடங்களிலே வந்து மாகேஸ்வர பூஜையும் போது அவர்கள் அதை சீகாமரை பண்ணிலே தான் பாடுவது மரபு என்று பெரியவர்கள் ஒரு காலத்தில் இந்த மரபு வைத்திருந்தார்கள். அந்த கடைப்பிடிப்பது அந்த மாகேஸ்வர பூஜையின் போது மட்டும் அதை அந்த சீகாமரை பண்ணிருப்பதை சீகாமரத்திலே பாடுவது மரபாக சொல்லுகிறார்கள். பொதுவாக இன்றைக்கு அதை வந்து மாயமலகுல ராகத்திலும் பாடுகிறார்கள். ஆனால் சீகாமர பண்ணிலே பாடுவதுதான் மரபு, அப்படித்தான் பாடுகின்ற வழக்கம். மாசில் வீணையும் மாலை மதியமும், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிழவேனிலும், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிழவேனிலும், மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே, மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே. உண்மையிலே இந்த பதிகு முழுக்க பாடி பார்க்கணும். நமச்சிவாயவே என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு அற்புதமான ஒரு ஒரு பாடலும் அவ்வளோ ஒரு அழகு. பதிகம் சும்மா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே சொல்லணுமேங்கிறனால ஒரு ஒரு பாட்டு உண்மையிலே அந்த அத்தனை பதிகளும் படித்து பாருங்கள். நான் கேட்குறத நீங்கள் பாட வேண்டாம், படித்து பாருங்கள், அழகு புரியும். ரொம்ப அழகான பதிகம் அது. ஆறாம் திருமுறை முழுவதும் திருத்தாண்டகம். தாண்டகம் என்பதே வந்து சமஸ்கிருத தாண்டகத்தை வச்சுக்கொண்டு இதை பார்க்கக்கூடாது, தாண்டகத்தை வைத்துக்கொண்டு பார்க்கக்கூடாது, இது வேறு வகையானது. அப்பர் பெருமானுக்கு தாண்டக சதுரர், தாண்டக வேந்தர் என்றே பெயர். தாண்டகம் என்கின்ற அந்த அமைப்புக்கு அவர் தான். திவ்யபுரத்தில் தாண்டகம் உண்டு, அந்த குறுந்தாண்டகம் நெடுந்தாண்டகம் என்று ரெண்டு வகை உண்டு. அந்த எழுத்துக்கள் அடிகளை கொண்டு சொல்லுவோம். குறுந்தாண்டம் என்பது ஆறு சீரும் இருக்கும், 15 எழுத்துக்கு மேலே 26 கூழ் இருக்கும். நெடுந்தாண்டம் வந்து 8 சீர் இருக்கும், 26 எழுத்துக்கு மேலே இருக்கும், அது அதான் நெடுந்தாண்டகம் என்பது. இதில் வந்து இந்த தாண்டகத்திலே ரொம்ப அற்புதம் என்னவென்றால், அதை பாட வேண்டிய மரபு வந்து ஹரிகாமூஜ் ராகத்தில் தான் பாட வேண்டும். தாண்டகத்தை ஹரிகாமூஜ் ராகத்தில் பாடுவதுதான் மரபு, மற்ற ராகங்களை பாடுவது மரபு அல்ல. ஆனால் அந்த ஹரிகாம்போஜ் ராகத்துக்கு தான் தாண்டகம் பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. அந்த தாண்டகத்தை பாடும்பொழுது பார்த்தால் ஓதுவா மூர்த்திகளுடைய அத்துணை கற்பனை வளமும் அந்த தாண்டகத்தில் இருக்கும். ஹரிகாம்போஜன் இவ்வளோ விதவிதமாக பாட முடியுமா என்று ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே என்ற திரும்பவும் ஒரு ஐயாற்று பதிகம் அது. ஓசைக்கு என்ன, ஒலிக்கு என்ன, என்ன அற்புதமான. இன்றைக்கு நம்ம எத்தனையோ அறிவியல் பூர்வமாக சொல்லிட்டு பல செய்திகள்லாம் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருப்பார்கள் நம்முடைய அருளாளர்களோரும். இந்த ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே என்கின்ற அந்த பதிகத்திலே இந்த ஹரிகாம்போஜி ராகத்தை அவ்வளோ அற்புதமாக, அவர்களுக்கே உரித்தான சில பிடிகள்லாம் அதில் உண்டு, அதை நன்றாக கையாண்டிருப்பார்கள். ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே திருத்தாண்டம் ஐயாற்று பதிகம் அது. ஒலிகலாம் ஆனாய் நீ நீ
உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீசமலரலாம் ஆனாய் நீ மலையான் மருகனாய் நின்றாய் நீ மலையான் மருகனாய் நின்றாய் நீ பாடலாம், பாட பாட பாடிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதமாக ஒரு வாரத்துக்கு ரொம்ப நிறைய நிறைய பாடுவார்கள்.
மேலும் இரண்டு சிறப்பான பதிகங்கள் பாடி நிறைவு செல்லாம் நினைக்கின்றோம். ஒன்று முறிவரி என்கின்றவர், யாழ் முறி என்று ஒன்று போட்டு அது கீழே இருக்கும், பேரே இருக்காது, பண் பெயர் இருக்காது. யாழ் முறினா பண் பெயர் இல்லாமல் அந்த யாழ் முறி நமக்கு ஒன்றும் புரியாது. அதற்கு வந்து முறி என்கிற வகை என்று சொல்கிறால் நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லுவாங்க, நமக்கு நேரம் இல்லாதனால் அவற்றை நாம் விவரமாக சொல்ல முடியவில்லை. ஒன்றே ஒன்று தான், எடுத்த இயலும் இசையும் தம்மும் தமிழ் முறித்து பாடுதல் முறியெனப்படுமே என்று ஒரு இலக்கணம். அந்த இசையும் அதனுடைய நடையும் முறிச்சு முறிச்சு பாடுறதான் என்று சொல்கிறார்கள். அந்த அமைப்பும் அப்படி தான் இருக்கின்றது. அதே முதலிலே அதை இதனுடைய வரலாறு ரொம்ப அழகாக இருக்கும். அவர்களுடைய திணையில் உள்ள யாழ்ப்பாணர் ஞான சம்பந்த பெருமானுக்கு கூட யாழ் வாசித்து கொண்டு வருகின்றார். ஒரு அவர்களை சேர்ந்தவர்கள்லாம் வந்து இவரை வாழால் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாம். பாட்டு ஞான சம்பந்தம் வருத்தமாக போச்சு அவருக்கு. இப்படி என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இப்படி சொல்கிறார்களே, தவறு இல்லையா, நீங்கள் எங்கே நான் எங்கே என்று யாழ்ப்பாணர் வருத்தப்படுகின்றார். அப்போது ஒரு பதிகம் பாடுகின்றார். அந்த பதிகத்தில் யாழிலே வாசிக்க முடியவில்லை, யாழுக்கு அடங்கவில்லை, யாழை முறிக்கவில்லை, முறிக்க போந்தார். எல்லாம் முறிச்சிட்டாங்க, முறிக்கலை. ஒன்றே சொன்னால் உன்னுடைய பிழை இல்லை, அதனுடைய லிமிட்டேஷன் அவ்வளோதானே என்று சொல்கின்றார் அவர். அந்த பாடல் இது. இந்த பதிகம் பட்டாணராகத்தை இன்று பாடுகிறார்கள். ஆனால் அது முன்னாலே இதை நீலாம்பரியிலே பாடுவது வழக்கமாம். மேகராக குறிஞ்சி பண்ணிலே நான்கு கலை எட்டு கலைக்கெல்லாம் பாடுவார்கள். எப்படி பாடுவார்கள் என்றே தெரியவில்லை. இரண்டுமே எங்கள் ஓதுவார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். என்னுடைய மரபு ஃபவுண்டேஷனில் நான் செய்த மிகப்பெரிய செயலாக நினைப்பது ஒரு 30-40 குழந்தைகளுக்கு இதை போல தேவாரம் சொல்லி வைத்திருப்பது. ஒரு 40 வேறு வேறு ஊரில் இருக்க குழந்தைங்க தேவாரம் நல்லா பாடும், அமைதியாக முறைப்படி முறை மாறாமல் பாடுவார்கள் எல்லோருமே. எல்லா ஊரிலும் அந்த குழந்தைகள் பாடிக்கொண்டிருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பெரிய கோயிலில் கூட பிரதோஷத்தன்னைக்கு இந்த நம்ம கோஷ்டி ஒன்று போய் பாடிட்டு வரோம், ஆடி அமாவாசைக்கு நம்ம கோஷ்டி ஒன்று பாடுவோம் உட்காந்து. ஆக ஒரு என்னிடம் பயின்றவர்கள் போய் இன்னும் ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 150 குழந்தைகள் இன்றைக்கு மரபு ஃபவுண்டேஷன் காரணமாக தேவாரம் பாடிக்கொண்டிருக்கிறாள் என்ற மிகப்பெரிய பெருமை என்று சொல்லவில்லை, இறைவனுடைய அருள் என்று சொல்கின்றேன். எனக்கு கிடைத்த அருளாக நான் நினைக்கின்றேன். அதிலே பயின்றவர் தான் மதுவந்தியும். அந்த அதிலே வந்து அதிலே பிறகு அதிலே ஆர்வம் ஏற்பட்டு மேலே தன்னை வளர்த்து கொண்டார்கள். இந்த யாழ்முறி பண்ணை பாடுவதற்கு மிக திறமை வேண்டும். இரண்டுலையுமே அவர்கள் பாட முடியும். அவரால் இந்த இப்போ பாடுகின்ற முறை பழைய முறை ரெண்டுமே பாடி காண்பிப்பார்கள். மாதர் மட பிடியும் 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 வண்ணமோ மன்னதோர் மாதர் மட பிடியும் மன்னமோ மன்னதோர் மடன்னமோ மன்னதோர் மடன்னமோ மன்னதோர் மாதர் மட பிடியும் மடன்னமோ மன்னதோர் மடன்னமோ மன்னதோர் நடை உடை மலை மகள் 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 நடை உடை
உடைமலை மகள் நடை உடைமலை மகள் நடை உடைமலை மகள் நடை உடைமலை மகள் துணையன்ன மகள் நடை உடைமலை மகள் நடை உடைமலை மகள் நடை உடைமலை மகள் நடை உடைமலை மகள் துணையன்ன மகள் பூதையின படை நின்று பூதையின படை நின்று பூதையின படை நின்று பூதையின படை நின்று இசைப்பாடவும் ஆடோவ இசைப்பாடவும் ஆடோவ இசைப்பாடவும் ஆடுவர் பூதையின படை நின்று இசைப்பாடவும் ஆடுவர் அவர் பட சடை நைடு 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 மூடியதோர் புனல இதே நீலாம்பரில் பாடும்பொழுது பழைய முறையில் மாத மடப்பிடியும் மாத மடப்பிடியும் மாத மடப்பிடியும் மாதர் மடப்பிடியும் மட அந்தமும் அன்னதோர் 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 நடை உடை மலை மகள் 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 துணையன மகிழ்வ நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் துணையன மகிழ்வ பழைய முறையிலே பழைய சம்பிரதாயத்தில் பாடுவதாக இப்படி பாடுவது வழக்கம் என்று சொல்லுவார்கள். எங்கள் ஓதுவாய் இரண்டுமே சொல்லிக் கொடுத்தா இது பெருசு நிறையா பாடணும். சும்மா ஒரு ஒரு தொட்டு காட்டினது அவ்வளவு தான். இந்த ஒரே ஒரு பதிகத்தை நிறைவு செய்கிறோம். நிறைய இருக்குது, வகைகள் இருக்குது. கொண்டு கூட்டி என்கின்ற ஒரு வகை ஒன்று இருக்கிறது. நம்முடைய நிறைய பாடல்களை பார்க்கலாம். இந்த வர்ணத்தில் நிசா தா நிசா பாத நிசா தா நிசா பாதா நிசா மா பாதா நிசா சேத் சேத்து கொண்டுபடுது. ஒரு அழகான யதி, சோதோ வகை யதி என்று கொஞ்சம் சம்பிரகாசம் ஸ்வரூப பிரகாசம் தத்த ஸ்வரூப பிரகாசம் என்று பாடுவார்களே அதே போல் சேர்த்து சேர்த்து கொண்டு போவது, கொண்டு கூட்டி கொண்டு பாடுவது அந்த முறையும் தேவை. நிறைய பின்னால் வந்ததுக்கெல்லாம் மூளை இறக்கமாக தேவாரத்தை பார்க்கின்றோம். அந்த கூறுகளெல்லாம் அங்கே பார்க்கின்றோம். அதில் ஒன்று இந்த கொண்டு கூட்டு முறையில் பாடுவது சிறையாறு மடக்கிளியே. கிளியை தூது அனுப்பலை எனக்கு உடனே சுதாமா அந்த கையில் கிளியை வச்சுன்னு மேடையில் அந்த கொஞ்சம் கொஞ்சம் நினைவு வருது எனக்கு, அவர்கள் ஆடுவது நினைவுக்கு வருது எனக்கு.
அந்த கிளி அவர்கள் தோளில் சந்தோஷமாக உட்கார்ந்துருக்கும். இவங்க அவங்க ஆடுறது நினைவு சரியாகிற முடக்கலை அற்புதமாக ஆடுவார்கள். அந்த முறையாலே, பால் முறையாலே, தேனோடு பார் முறையாலே இங்கே வா என்று கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொண்டே போய் அதை பாடுவார்கள். இது ரொம்ப அழகான ஒரு வகை. அது இந்த முழுவதுமாக பாடம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மட்டும் பாடி காண்போம். ஒரு ஸ்டான்ஸ் நம்ம நேரத்தின் காலம் முடிக்க வேண்டிய நிறைவு செய்ய வேண்டிய நேரம் நெருங்கியிருக்கின்ற காரணத்தில் அது பாடுகின்ற இரண்டு வரி மட்டும் பாடி காண்பிப்பார். சிறையாறு மட கிணியே சிறையாறு மட கிணியே சிறையாறு மட சிறையாறு மட கிளி இங்கே வா தேனோடு வாங்கே வா தேனோடு வா தேனோடு பால் முறையாலே பால் முறையாலே பால் முறையாலே தேனோடு பால் முறையாலே இங்கே வாதே பால் முறையாலே கிளியே இங்கே வாதேனோடு பால் முறையாலே மட கிளியே இங்கே வாதேனோடு பால் முறையாலே சிறையாறு மட கிளியே இங்கே வாதேனோடு பால் முறையாலே சிறையாரும் மட கிளியே இங்கே வாதேனோடு பால் முறையாலே உணர்த்தருவன் முய் பவ தோடு தரளன் முய் பவள தோடு தரளன் முய் பவள தோடு தரளன் துறையா கடல் தோணியே தோரை யாரும் கடல் தோணியே தோரை யாரும் கடல் தோணியே புற தீ துளங்கும் ஈழம் புற தீசன் துளங்கும் ஈழம் பிறை யாழும் பிறை யாழும் இளம் பிறை புறத்தீசந்தோளங்கும் இளம்பே ரயாளன் தோ
நம்பேறையாளும் கடல் தோணி புறத்தீ சந்தோளங்கும் இளம்பேறையாளும் துறையாரும் கடல் தோணி புறத்தீ சந்தோளங்கும் இளம்பேறையாளும் திரு நாமம் என்ன கோரு கால் பேச என்ன கோரு கால் பேச என்ன கோரு இவ்வாறாக பலவித அமைப்புகளிலே தேவார பணுவர்களை பார்த்தோம். இதில் இன்னும் நடை அழகு, தாள அழகுகள், எடுப்பு அழகுகள் என்று நிறைய பல நாட்கள் பேசி கொண்டு போக வேண்டிய செய்திகள். இந்த ஒரு அழகான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக இந்த அமைப்பிற்கு, முத்ரா அமைப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இதிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், தேவாரத்தை பற்றி நிறைய பேசணும் ஆசையாக இருக்குது. தமிழிசை வந்து, தமிழிசை என்று சொல்வதை விட அந்த பக்தி இசை, இடைக்கால இலக்கிய இசை என்பது முன்னு சொன்னப்போ வளமானது, அது இன்னும் கொஞ்சம் நிறையவே சொல்லணுமோ என்று தோன்றுகிறது. ஏன்னா இன்றைய அடுத்த தலைமுறைக்காரர்கள் சொன்னால் புரிந்து கொள்கிறார்கள், எடுத்துக்கொள்கிறார்கள். நம்மை விட அழகாக இப்படி போட்ட குழந்தைகள்லாம் கற்றுட்டு பாட வருதுலாம் சந்தோஷமாக தானே இருக்குது. ஒரு வேறு மேடைகளை தேடி போகாமல் இதையே கற்றுக்கொள்கிறேன் என்று அருட்பாவையும் தேவார் தீபபிரமத்தை கற்றுக்கொள்கின்ற ஒரு இளைய தலைமுறை இருக்கின்றது. ஆகையினாலே கொடுத்தால் வாங்கிக் கொள்ள இருக்கிறார்கள், கொடுப்போமே என்று தோன்றுகிறது. கொடுக்காத நம்முடைய தவறு தான், கொடுத்தால் நிச்சயமாக அவர் வாங்கிக் கொள்ள தயாராக இன்னமும் செய்கிறாங்க. கையில் வச்சுட்டு நிமிஷமாக ஒரு பாட்டை நம்ம சொன்னோம்னா கடகடன்னு எங்கேயோ தேடி கண்டுபிடிச்ச ஒன்று அர்த்தங்களாம் கண்டுபிடிச்சி இதை என்னவோலாம் மேலே 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 நம்ம எத்தனையோ நாள் உட்காந்து புத்தக புத்தமாக தேடினதெல்லாம் வேற நுனியில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உள்ள புத்திசாலி குழந்தைகள் ஏன் செய்ய மாட்டாங்க? நாம் கொடுக்காது நம்முடைய தவறு, இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம கொடுத்தா வாங்கிக்க தயாராக, நம்ம கொடுக்காது தான் நம்ம கொடுக்கணும், நிறைய கொடுக்க வேணும் சொல்லுவாங்க. அந்த அளவிலே இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக திருமதி ராதா பாஸ்கரன், திரு பாஸ்கரன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறிய மங்களத்துடன் முடிவு நிறைவு பெறுகின்றது. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கோள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். We are extremely thankful to Dr. Rama Kausalya for that fund of information that she shared through this lecture demonstration. May we give her a bigger hand for that, definitely. Like indha mari subject eduthinde ullu analysis panni nammalku evlo simple a kudukkaradhukku ivalala da mudiyum adu. Thank you very much, and special thanks to you madam for the wonderful singing which complemented that presentation so beautifully.